சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஹோட்டல் லீலா பேலஸில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசு நிசான் நிறுவனம் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. அதனை தற்போது பார்க்கலாம். And inaugurated their plant in 2010. In 13 years, this alliance has grown from strength to strength and now is planning to adapt to the new emerging world and making India, and that too making Tamil Nadu and Chennai, an export location for their high-tech vehicles. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது பற்றின விவரங்கள். தர்ஷினி வணக்கம். தற்போது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே தமிழ்நாடு அரசுக்கும் நிசான் நிறுவனத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தம் ஆகியிருக்கின்றது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 3,300 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 2,000 நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுக்கும் ரொனால்ட் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே முதலீட்டாளர்களின் முகவரி தமிழ்நாடு என்ற அடிப்படையிலே முதலீட்டாளர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள், சிறப்பு அம்சங்கள் ஆகியவற்றையெல்லாம் செய்து கொடுத்து தமிழ்நாட்டு இளைஞர் உறுதி செய்யக்கூடிய பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழக அரசுக்கும் இந்த நிசான் நிறுவனத்துக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைய தினம் கையெழுத்தாகி இருக்கின்றது. உலகத்திலே இயங்கி வரக்கூடிய இந்த தனியார் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய அந்த கார் உற்பத்தி மட்டுமில்லாமல் புதிதாக அதிகப்படியான உற்பத்தியை இயக்குவதற்கான ஒரு ஒப்பந்தமாக இது பதிவாகி இருக்கின்றது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலும் 2,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக விரிவாக்கத்திற்கான பணிகளும் உடனடியாக தொடங்கப்பட்டு 2025 தன்னுடைய மின்சார வாகனத்தை ரொனால்ட் நிசான் நிறுவனம் அறிமுகப்படுத்த இருப்பதாக அந்நிறுவனத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான கட்டமைப்புகள், ஏற்பாடுகள், மின் வசதி போன்றவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கான அந்த உத்தரவாதத்தை தமிழக அரசு தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வாயிலாக வழங்கியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே மேற்கொண்டு என்னென்ன வசதிகள் செய்யப்பட இருக்கின்றது, அதே போல நிசான் நிறுவனத்தின் மூலமாக என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது, தமிழக அரசு முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகாரிகள் மூலமாகவும் முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்டோர் பேசி வருகிறார்கள்.